வணக்கம். அண்மையில் ஆங்கில இதழ் ஒன்றுக்கு ஆளுநர் அளித்த நேர்காணலில் திராவிட மடல் அரசு காலாவதியானது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது இது பேசுபொருளாகியுள்ளது. ஆளுநர் முதல்வர் மோதலின் உச்சக்கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். திராவிடம் என்ற சொல் சங்க இலக்கியங்கள் எதிலும் இல்லை. தமிழின் தரத்தை குறைக்க பயன்படுத்தும் சொல்லே இந்த திராவிடம் என்னும் சொல். உண்மையில் திராவிட மொழி என்று ஒன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக அது குறித்து சங்க இலக்கியங்களில் எங்காவது ஒரு இடத்திலாவது பதிவாகியிருக்கும், அல்லது குறைந்தபட்சம் தொல்காப்பியத்திலாவது அந்த மொழி குறித்த செய்தி வெளிப்பட்டிருக்கும். ஆனால் தொல்காப்பியம் முதற்கொண்டு சங்க இலக்கியங்கள் வரை எங்கும் எதிலும் காணாத திராவிடம் இப்போது எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தை படித்துணர்ந்த வரையில் திராவிடம் என்ற சொல் ஆதிசங்கரால் திருஞானசம்பந்தரை திராவிட சிசு என்று அழைக்கிறார். இது மிகவும் பிற்பட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டாகும். இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை தமிழில் உள்ள எந்த இலக்கியத்திலும் இந்த திராவிடம் என்ற சொல்லை உறுதியாக காண முடியாது. உண்மையில் பார்த்தால் இந்த திராவிடம் என்ற சொல் தென்னிந்திய பிராமணர்களை குறித்ததான சொல். திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்த ஆதிசங்கரரும் திருஞான சம்பந்தரும் பிராமணர்கள் என்பதையும் இங்கே ஒப்பு நோக்க வேண்டும். ஆந்திராவில் இப்போது கூட பிராமணர்களில் ஒரு பிரிவினரை திராவிடர் என்றே அழைக்கின்றனர். அது ஒரு சாதி பெயராகும். சாதியை ஒழிப்பதாக கூறப்படும் இயக்கத்தின் பெயரே ஒரு சாதி பெயர்தான். இதற்கு சிறந்த சான்று காட்ட வேண்டுமென்றால் மட்டை பந்தாட்ட வீரர் ராகுல் டிராவிட் என்பவரை கூறலாம். ராகுல் என்பது பெயர், டிராவிட் என்பது அவரது சாதி பெயர். சந்திரபாபு நாயுடு, நரசிம்மராவ், சென்னாரெட்டி போன்று ராகுல் டிராவிட் என்னும் சாதி பெயரே பின்னொட்டாக வந்துள்ளது. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களிலெல்லாம் இன்று வரையில் சாதி பெயரை பின்னொட்டாக வைத்துள்ளார்கள் என்பதற்கு மேலும் சான்றாக நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோரை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டில் வாழும் பிராமணர்களின் இளைய தலைமுறையினர் கூட தங்கள் பெயருக்கு பின்னால் ஐயர், ஐயங்கார் என்பதை போடுவது கிடையாது. அப்படி ஓரிருவர் பயன்படுத்தினாலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இளைய தலைமுறையினர் சாதி பெயரை பயன்படுத்துவது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கே உள்ள தனி சிறப்பு. இதில் வேடிக்கை என்னவென்றால் பிராமணர்களை எதிர்ப்பதாக கூறிக்கொள்ளும் திராவிட இயக்கம் அந்த பிராமணர்களை குறிக்கும் பெயரான திராவிடம் என்ற பெயரில் அரசியல் இயக்கம் கண்டதுதான் உலகிலேயே உயர்தர நகைச்சுவையாகும். திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருத சொல்லான திராவிட என்பதிலிருந்து பெறப்பட்டது என்ற ஒரு கருத்தும், தமிழி என்பது தமிழ, திரமிழ, திராவிட என மருவி பின்பு திராவிடம் என்று ஆனதாகவும் இருவேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, திராவிட மொழிகளை பற்றி ஆராய்ந்த ராபர்ட் கால்டுவெல் எழுதிய திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம், அதாவது கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் ஆங்கில நூல் 1856 வெளியிடப்பட்ட பின்னரே இச்சொல் தற்கால பொருளுடன் பரவலான பயன்பாட்டுக்கு வந்தது. மேற்படி நூலே திராவிட மொழிகளை உலகின் முக்கிய மொழி குடும்பங்களில் ஒன்றாக நிலைநிறுத்தியது. எங்கிருந்தோ வந்த கால்டுவெலுக்கு இங்குள்ள நிலைமை எந்த அளவுக்கு புரிந்ததென்று தெரியவில்லை. ஆனால் அவர் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக இதனை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இதன் விளைவாக தமிழர் பண்டிகையாக இருந்த பொங்கல் கூட இப்போது திராவிட பொங்கல் என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் திராவிட மகாஜன சபை என்பது திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவரான அயோத்திதாசரால் கிபி 1891 இந்த திராவிடம் என்ற சொல் மீட்டு உருவாக்கம் பெற்றது. அயோத்திதாசர் 1885ஆம் ஆண்டில் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். அவர் கிபி 1886ஆம் ஆண்டில் இந்துக்களில் தீண்டத்தகாதவர்கள் எனப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றார். அவர்கள் யாரும் சாதியற்ற திராவிடர்கள் என்னும் கருத்தையும் முன்வைத்தார். இதனால் இவர் திராவிட கருத்தியலின் முன்னோடி என அறியப்பட்டார். திராவிட மகாஜன சபையை நிறுவி திராவிட அரசியலை தொடங்கி வைத்ததால் திராவிட அரசியலின் முன்னோடி எனவும் இவரை கூறலாம். அயோத்திதாசரின் மைத்துனரான
இரட்டமலை சீனிவாசனாரும் இந்த இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் T.M. நாயர், தியாகராச செட்டியார், கேசவ பிள்ளை, நடேச முதலியார் போன்றோர் இந்த இயக்கத்தை வளர்ப்பதில் முன்னணியில் இருந்தனர். 1912ஆம் ஆண்டில் திராவிடர் நலனை முன்வைத்து இயக்கம் ஒன்று சென்னையில் தொடங்கப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் இதன் பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என மாற்றப்பட்டது. பொதுவாகவே வைதிக எதிர்ப்பாளர்கள் தமிழர் மத்தியில் நிலவிய சாதிய கொடுமை முதலியவற்றுக்கு வைதிகத்தையும் பிராமணரையுமே குற்றம் சாட்டினர். வைதிகத்துக்கு முந்தைய பண்டைய தமிழகம் சாதி பாகுபாடற்ற சமூகமாக இருந்ததை எடுத்துக்காட்டிய அவர்கள் இனம், மொழி, பண்பாடு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி மக்களை அணிதிரட்டினர். 1925 முதல் சமூக இயக்கமாக இயங்கி வந்த சுயமரியாதை இயக்கம் 1939 இறுதி முதல் தலைமைக்கு வந்துவிட்ட நீதி கட்சி என்ற இரண்டையும் இணைத்து 27/8/1944 அன்று சேலத்தில் கூடிய நீதி கட்சி மாநாட்டில் தேர்தலில் பங்கு பெறாத, அரசின் பட்டங்களை புறக்கணிக்கிற மக்கள் விழிப்புணர்வு இயக்கமாக திராவிடர் கழகத்தை பெரியார் மாற்றியமைத்தார். திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அன்று காலை அண்ணல் தங்கோ போன்றோர் தமிழர் கழகம் என்ற பெயரை முன்மொழிய அப்போது அதனை ஏற்றுக்கொண்ட பெரியாரிடம் சிபி சிற்றரசு என்பவர், நீ கன்னடராயிற்று, தமிழர் கழகம் என்று பெயர் வைத்தால் நாளைக்கு நீயே கூட அவ்வமைப்பில் இருக்க முடியாது என்று கூறியதைத் தொடர்ந்து, நான் முதலில் அறிவித்து விட்டேன், பிறகு நானே மாற்றி பேசினால் சரியாக இருக்காது, அதனால் இதற்கு பொருத்தமானவர் அண்ணாதுரை தான், அவரது பேச்சு திறமையால் இந்த பெயரை மாற்றிவிடுங்கள் என்று கூறியதாகவும், அதன் பிறகு அறிஞர் அண்ணா தனது பேச்சு திறமையால் அமைப்பின் பெயரை திராவிட கழகம் என்று மாலையில் பெரியார் மாற்ற வைத்தார் என்ற கருத்தும் சிலரால் கூறப்பட்டு வருகிறது. அதாவது காலையில் தமிழர் கழகம் என்று இருந்த பெயரை மாலையில் திராவிட கழகமாக மாற்றப்பட்டது என்பார்கள். உண்மையில் அப்போது தமிழர் கழகம் என்ற பெயர் வைத்திருந்தால் அதன் பின்பு அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் என்றே பெயர் வைத்திருப்பார். அதன் பிறகே வந்த MGRம் அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருப்பார். அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்த வைகோ மறுமலர்ச்சி தமிழர் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருப்பார். அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு தமிழர் கழகம் என்று வைத்திருப்பார். அதாவது திராவிடம் என்ற சொல் மறக்கப்பட்டு தமிழர் என்ற சொல் புழக்கத்தில் வந்திருக்கும். இது மிகவும் பொருத்தமானதாகவும் இருந்திருக்கும். உண்மையில் இந்த இடத்தில் தமிழர்கள் சறுக்கியதுதான் இத்தனை கலையபரங்களுக்கும் காரணமாகிவிட்டது. இதனை எதிர்த்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிய முத்தமிழ் கவலர் கி.ஆர்.பி. விஸ்வநாதம் தனி இயக்கம் ஒன்றை துவக்கி அதற்கு ஆதரவு கிட்டாததால் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்று கூறி அந்த இயக்கத்தை கலைத்து விட்டதும் வரலாறு. பொதுவாக பெரியார் தான் திராவிடம் என்ற சொல்லை கையாண்டதாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் பச்சை தமிழர்களான அயோத்திதாச பண்டிதர், இரட்டமலை சீனிவாசனார் ஆகியோரிடமிருந்தே இந்த சித்தாந்தம் தொடங்கியது என்பது மிகவும் பொருத்தமாகும். ஆனால் மேற்கண்ட இருபெரும் தலைவர்களை வரலாற்றில் மறைத்தே வந்திருக்கிறார்கள். திராவிடம் என்ற சொல் பிராமணர் அல்லாதவர்களை குறிப்பதாக அயோத்திதாசரால் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டு பிறகு அதுவே ஒரு சித்தாந்தமாக உருவாகிவிட்டது. பின்பு அதற்கு கை, கால், கண், மூக்கு, காது எல்லாம் பொருத்தப்பட்டு திராவிட மொழி என்று ஒன்று இருந்ததாகவும், அதிலிருந்தே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு முதலிய மொழிகள் தோன்றியதாகவும், தமிழுக்கு சேர வேண்டிய பெருமையை தடுத்து நிறுத்தி இல்லாத ஒரு மொழியை இருப்பதாக காட்டி தமிழை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டார்கள். உண்மையில் தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி இரண்டும் கலந்தே தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் தோன்றின. மேற்கண்ட மொழிகளில் உள்ள சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டால் எஞ்சி இருப்பது தமிழ் சொற்களாகவே இருக்கும். தமிழிய இயக்கமாக வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு இயக்கம் தமிழர்களுக்கு தொடர்பே இல்லாத திராவிட இயக்கம் என்று மலர்ந்துவிட்டது ஒரு வரலாற்று பிழையாகவே பார்க்கப்படுகிறது. திராவிட நாடு கேட்ட அண்ணா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியதாகவும், இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்ததே திராவிட நாடு என்று கூறிய போது, தமிழ்நாட்டில் உள்ளவர்களை தவிர ஆந்திரர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், ஆந்திர மண்ணில், கர்நாடக மண்ணில், கேரள மண்ணில் வாழ்பவர்கள்தான் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர, மேற்கண்ட மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழ் மண்ணில் வாழ்ந்து வருபவர்களே தமிழ்நாட்டில் இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதில் உடும்புப்பிடியாக இருந்து வருகிறார்கள். இந்த திராவிடம் என்பது அவர்கள் இங்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கான கேடயமாக இருந்து வருகிறது என்றால் அது மிக இல்லை. தீவிரமாக திராவிடம் பேசுபவர்களின் மூலத்தை ஆராய்ந்து நூல் பிடித்து சென்றால் அவர்களுடைய வேர் தமிழ்நாட்டுக்கு அப்பால் ஊன்றியதாகவே இருக்கும். எது எப்படி இருந்தாலும்
தமிழ்நாட்டு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமது வேண்டுகோள் இவைதாம். திராவிட மடல் என்னும் சொல்லில் உள்ள முரண்களை உங்கள் முன் வைக்கிறோம். திராவிடம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமஸ்கிருத சொல். மாடல் என்பது ஓர் ஆங்கில சொல். தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கும் நீங்களே தமிழ் சொற்களை தவிர்க்கலாமா? தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கும் நீங்கள் தமிழ் மாதிரி அரசு அல்லது தமிழ்நாட்டு மாதிரி அரசு என்று கூறினால்தான் அது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் திராவிட நாட்டுக்கு முதல்வர் அல்ல, தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வர். திராவிட நாட்டுக்கு முதல்வராக இருந்திருந்து திராவிட மாடல் என்று கூறியிருந்தால் அதில் ஒரு பெயர் பொருத்தம் இருந்திருக்கும். அப்போது கூட மாடல் என்னும் சொல்லுக்கு நிகராக மாதிரி என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருப்பதால் தமிழ் மாதிரி அரசு அல்லது தமிழ்நாட்டு மாதிரி அரசு என்று கூறுவதுதான் கேலிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இப்போது எங்கிருந்தோ வந்த ஆளுநர் எல்லாம் கேலி பேச வேண்டிய நிலையும் வந்திருக்காது. திராவிட மொழி என்ற ஒன்று எப்போதும் இருந்ததில்லை. அது தமிழ் மொழியின் புகழை மறைப்பதற்கான மாற்று வழி என்பதை தாங்கள் உணர வேண்டும். இனிமேலும் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் தமிழ் மாதிரி அரசு அல்லது தமிழ்நாட்டு மாதிரி அரசு என்று சொல்லி பாருங்கள். எதிரிகள் வாய்மூடிக்கொள்வார்கள். திராவிடம் உங்கள் சித்தாந்தம் என்று கூறி திமுகவை சேர்ந்த நீங்கள் அதனை விடமாட்டேன் என்று தமிழ்நாட்டு அரசு நிர்வாகத்தில் நுழைத்தால், சனாதனம் என்னும் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள பாஜகவை சேர்ந்தவர்கள் அதனை விடமாட்டேன் என்று கூறி இந்திய அரசு நிர்வாகத்தில் திணிப்பதை நாம் எப்படி எதிர்க்க முடியும் அல்லது கேள்வி கேட்க முடியும் அல்லது குறைதான் கூற முடியும்? எனவே உங்கள் சித்தாந்தத்தை தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கட்சி கூட்டங்களில் பேசுங்கள், அரசு நிர்வாகத்தில் நுழைக்காதீர்கள். மீண்டும் கூறுகிறோம், தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களால் தமிழ்நாட்டு மக்களை ஆள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதித்துள்ளதால் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை பெறுவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கு, தமிழ்நாட்டின் பெருமையை பேசுவதற்கு, தமிழ்நாட்டு மொழியை வளர்ப்பதற்கு, தமிழ்நாட்டு பண்பாட்டை பேணுவதற்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து கொண்டு திராவிட மடல் அரசு என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்களே சிந்தித்து இனி தமிழ் மாதிரி அரசு அல்லது தமிழ்நாட்டு மாதிரி அரசு என்று பைந்தமிழில் சொல்லுங்கள். எதிரிகள் பதறியடித்துக் கொண்டு அல்லது வாளை சுருட்டி கொண்டு வாட இது வாய்ப்பாக இருக்கும் என்பது நமது வேண்டுகோளாகும். தமிழ்நாட்டு முதல்வர் சிந்திப்பாரா அல்லது நிந்திப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.